அதனால மனசிலே இன்னொருத்தருடைய துக்கத்தை போக்கணும்ங்கிற ஒரு எண்ணம் உண்டா, அந்த எண்ணத்துக்கு தான் தயை என்று பெயர். அந்த தயை நமக்கு உண்டாக பகவான் ஒவ்வொரு யுகத்திலையும் அவதாரம் எடுத்து ராட்சசம்ஹாரம் செய்து சத்புருஷர்களை காப்பாற்றி தர்மரக்ஷணம் செய்யலாம். எதுக்காக? பகவானுக்கு என்ன தேவை? நித்திய திருப்தனான பகவானுக்கு இப்படி இந்த லோகத்தில் வந்து அவதாரம் எடுத்து இவ்வளவெல்லாம் செய்யணுமான்னு கேட்டாங்க. அங்க ஒரே ஒரு காரணம், தயை. அந்த தயையினால இத்தனை பேருக்கு இந்த ராட்சசர்களால் இம்சை நடக்கிறதே, இவ இத்தனை பேருக்கு நாம் உபகாரம் பண்ணணுங்கிற ஒரே நோக்கத்தினால பகவான் அவதாரம் எடுக்கிறார். அதுக்குதான் ஒரு இடத்துல சொன்னா, பகவான் யோசனை பண்ணினானா, நான் இப்படியே இருக்கவா இல்லை அவதாரம் எடுத்து லோகத்துக்கு உபகாரம் செய்யவா? எது சிலாக்கியமானது, உயர்ந்தது அப்படின்னு பார்த்தா, நாம் பரோபகிருதி கைவல்யே தோலயித்வா ஜனார்தன குருவீம் உபகிருதி மத்வா அவதாராந்த கைவல்யாவஸ்தையில இருக்கிறது சரியா இல்லை உபகாரம் செய்யறது சரியாங்கிற பார்க்கிற போது, கைவல்யாவஸ்தை உபகாரம் தான் வஸ்து அப்படின்னு அவருக்கு சொல்லிச்சார். அப்படியான உபகாரம் செய்யணுங்கிறதுக்கு அவதாராந்த பத்து அவதாரங்களை எடுத்த. அப்போ இந்த தயைங்கிறது ரொம்ப முக்கியம்ங்கிறதை பகவான் அந்த அவதாரங்களை எடுத்து நமக்கு காட்டினார். மனுஷனுக்கு தயை வேணும். அதுதான் உபனிஷத்துல ஒரு கதை வருது. இந்த தேவதைகளும் ராட்சசர்களும் மனுஷர்களும் பிரம்மா கிட்டக்கு போய் எங்களுக்கு ஒரு உபதேசம் பண்ணுங்கன்னு கேட்டாளாம். அப்போ பிரம்மா வந்து ஒரு ஒருத்தனுக்கு ஒவ்வொரு உபதேசம் பண்ணினா அவர்கிட்ட சண்டை வரும். உனக்கு பெருசா பண்ணினார், எனக்கு குறைச்சலா பண்ணினார் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சண்டை வரப்படாதுங்கிறதுக்காக மூணு பேருக்கும் ஒரே அக்ஷரத்தை சொன்னார அப்படின்னு சொல்லி. என்ன எங்களுக்கு ஜாஸ்தி கம்மியாக நினைச்சிக்கப்படாதுன்னு சொல்லி மூணு பேரும் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. நான் சடல் புரிஞ்சுதாடா உங்களுக்கு அப்படின்னு மூணு பேரையும் கேட்டாரா. இந்த மாதிரி தேவதனை கேட்டார், நான் சடல் உங்களுக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுது. என்ன புரிஞ்சுது? தாம்யதா நேரம் கேட்டாக்க, தேவதைகள் சதா சுகத்திலேயே முங்கி இருக்கிறார். அவளுக்கு பிரம்ம விசாரம் செய்யணும்ங்கிற மனசே வராது. பிரம்ம விசாரம் செய்து பிரம்மஜானம் வரலைன்னா அவனுக்கும் முக்தி கிடையாது. மனுஷனாகட்டும் தேவதையாகட்டும் பிரம்மஜானத்தினால்தான் அவனுக்கு முக்தி. நீ எப்பவும் அந்த ஸ்வர்க்க சுகத்திலேயே இருந்துவிடாது. கொஞ்சம் அந்த ஸ்வர்க்க சுக அனுபவத்தை விட்டுட்டு பிரம்மஜானத்துக்கு முயற்சி செய். தாம்யதா தமம் இந்திரிய நிகிரகம் மனோ நிகிரகம் வேணும் அங்கிறது தேவதைகளுக்கு உபதேசம். சரியா புரிஞ்சு விட்டேன் நீங்கள் அப்படின்னு சொன்னாரா. அப்புறம் மனுஷாலை கேட்டாரா, உங்களுக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னு சொல்லி. தானம் பண்ணும்னு நீங்க எங்களுக்கு சொன்னேன்னு எங்களுக்கு புரிஞ்சுது. ஏன்னா மனுஷாளுக்கு சுபாவம் எவ்வளவு பணம் கிடைச்சாலும் போராது போராது, இன்னும் சேர்த்து வைக்கணும்ங்கிறதே தவிர தானம் பண்ணணும்ங்கிறது மனுஷனுக்கு வரமாட்டேங்க. சேர்த்து வைக்கணும், இன்னும் சேர்த்து வைக்கணும், இன்னும் சேர்த்து வைக்கணும். யாருக்காவது தானம் பண்ணணும்னு சொன்னால் அதுக்கு மட்டும் மனசு வரும். அது தீரகண்ட தீட்சிதர் ரொம்ப சுவாரஸ்யமா சொன்னார் ஒரு இடத்துல. இந்த மனுஷனுடைய சுபாவம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அங்காரோட சுபாவம், யாராவது கடன் கேட்டா அவங்கிட்ட பத்தம் எழுதி வாங்கிட்டோம், இத்தனை வட்டி
இத்தனை பர்சன்ட் வெட்டி இத்தனை வருஷத்துக்குள்ள கொடுக்கிறேன், அசலும் வெட்டியும் சேர்த்து கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட பத்திரம் வாங்கிட்டு அவன் கேட்டது 10,000 அந்த காலத்து சமாச்சாரம், இந்த காலம் லட்சங்கள்லன்னு வச்சு கேட்ட 10,000 20,000 டக்குனு எடுத்து கொடுக்கிறான். ஆனால் சாஸ்திரோக்தமான கர்மானுஷ்டானம் பண்ணணும்ங்கிறது வரபோது அங்கே 5 ரூபாய் கொடுத்தா போறாதா, 10 ரூபாய் கொடுத்தா போறாதா அப்படின்னு பேசுறது. எந்த அளவுக்கு அப்படி ஒருத்தரமா வேடிக்கையா சொன்னார், வாத்தியார் வந்து பூஜை எல்லாம் பண்ணி வஸ்திரார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி, உபயதார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி எல்லாம் அக்ஷதையோடு முடிச்சுட்டாராம். அப்புறம் இந்த பிரஹஸ்தம் வந்து வாத்தியார் தட்சிணார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி தட்சிணையும் அக்ஷதே இல்லை பகவானுக்கு கூட எல்லாத்துக்கும் அக்ஷதையோடு முடிச்சுட்டேன், உங்களுக்கும் தட்சிணி அக்ஷத்தோட முடியாதா அப்படின்னு சொல்லி. அதாவது மனுஷனுடைய சுபாவம் அந்த கடன் கொடுக்கணும் போது அவனுடைய ஒரு காகிதத்துக்கு மதிப்பு கொடுத்து 10,000 20,000 கொடுக்கிறாய், ஆனா நீ தர்மத்துக்கு எவ்வளவு செலவு பண்றியோ அதுக்கு 10 மடங்கு உனக்கு கிடைக்கும்னு சாஸ்திரம் சொல்லுகின்றாலும் அதை மட்டும் நம்ப மாட்டேங்கிற, அவன் கொடுத்த அந்த காகிதத்தை மட்டும் நம்புறாய் சாஸ்திரத்தை மட்டும் நம்ப மாட்டேங்கிற, இது எவ்வளவு வேடிக்கையா இருக்கு. அவன் கொடுத்த அந்த காகிதத்தை மட்டும் நம்பி அவ்வளவு கொடுக்கறியா, ஆனா திருப்பி நாளைக்கு அவன் கொடுக்க போறானோ இல்லையோ யாருக்கு தெரியும். நான் சிறு வயசுல ஒரு கதை எங்க ஸ்கூல் வாத்தியார் சொன்ன, ஒருத்தன் வந்து ஒருத்தருக்கிட்ட கடன் கேட்கறதுக்கு வந்தானா, 100 ரூபாய் கொடுங்கோ அடுத்த மாசம் 1ஆம் தேதி உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி, அடுத்த மாசம் 1ஆம் தேதி நீ இது 10 ரூபாய் சேர்த்து கொடுக்கணும் எனக்கு அப்படின்னு சொல்லி அவர் அவனுக்கு சேர்த்து போட்டுருக்கோம். ஆனா நான் வந்து 10 ரூபாய் குறைச்சு தரேன், நீ மட்டும் எனக்கு 10 ரூபாய் சேர்த்து தரணும் அப்படின்னு சொல்லி அவன் கையில 90 ரூபாய் கொடுத்துட்டாரு. அடுத்த மாசம் 1ஆம் தேதி 110 ரூபாய் கொடுக்கணும்ங்கிற நேரத்தில் அப்படியே சாமி அப்படியே செய்யறேன் அப்படின்னு போனானாலும், ஆனா அந்த ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும், கொடுத்தவனும் ரொம்ப சந்தோஷமா இருந்தா வாங்கினவனும் ரொம்ப சந்தோஷமா இருந்தான். பக்கத்துல நீங்க பார்த்துட்டு இருக்கிறவங்க ஏன் இந்த ரெண்டு பேரும் இப்படி சந்தோஷமா இருக்கன்னு புரியல. முதல்ல கொடுத்தவனை கேட்டானா, என்ன நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, என்ன ஒரே நிமிஷத்து 20 ரூபாய் சம்பாதிச்சுட்டேன், நான் கொடுத்தது 90, அடுத்த மாசம் 1ஆம் தேதி 110 ரூபாய் அவன் கொடுக்கணும், ஒரே நிமிஷத்து 20 ரூபாய் சம்பாதிச்சுட்டேன் அப்படின்னு அவர் சொல்றான். அவங்ககிட்ட கேட்டானா, நீ இப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்க, நான் ஒரே நிமிஷம் 90 ரூபாய் சம்பாதிச்சிருக்கேன், அதே எப்படி அடுத்த மாசம் கொடுக்க வேண்டாம், யார் கொடுக்க போறா, நான் வர கொடுக்க போறேன். இப்படி இருக்கு நம்ம விவகாரம். இப்படி இருந்தாலும் கூட அவனுடைய அந்த ஒரு காகிதத்துக்கு மதிப்பு கொடுத்து இவ்வளவெல்லாம் கொடுக்கறேன், நீ தர்ம காரியத்தில் என்னவளவு செலவு பண்றியோ அதுக்கு 10 மடங்கு கிடைக்கும்னு சாஸ்திரம் சொன்னாலும் அதையும் கேட்க மாட்டேங்கிறேன், நம்ப மாட்டேங்கிறேன், அதுக்கு மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறேங்கிறதுக்காக மனுஷன் லோபம்ங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாயிருக்கு. இந்த லோப குணம் போகணுங்கிறதுக்காக பகவான் தானம் பண்ணு அப்படிங்கிறதாக எங்களுக்கு உபதேசம் பண்ணினேன் அப்படின்னு நாங்க நினைச்சோம் அப்படின்னு மனுஷர் பகவான் பிரம்மா கிருஷ்ணன் வாஸ்தவம் அதேதான் உங்களுக்கு நான் உபதேசம் பண்ணினேன். அதே ராட்சசாளுகிட்ட உங்களுக்கு என்ன புரிஞ்சது நான் சொன்னது அப்படின்னாக்கு தயத்வம், உனக்கு தயங்கிறது இல்லை, அந்த தயங்கிறது நீ அபியாசம் பண்ணு, நீங்க எங்களுக்கு சொன்னதாக புரிஞ்சது அப்படின்னு அவர் சொன்னாலும் ரொம்ப வாஸ்தவம். இதுல என்ன தெரியுதுன்னு கேட்டாச்சு, ராட்சசனுக்கு தயங்கிறது இருக்காது, அதனால எந்த மனுஷனுக்கு தயங்கிறது இல்லையோ அவன் ராட்சசனுக்கு சமானம். இந்த பிரகதாரண்யகத்தில் இந்த கதை வருது. அங்கு பிரகதாரண்யகத்தில் பகவத் பாதா வியாக்கியானம் பண்ற போது இந்த தேவதைகள் ராட்சசால் மனுஷால் அப்படின்னு கேட்டாக்க வேறு யாரும் இல்லை, மனுஷாதான் இவா எல்லாரும். யாருக்கு கேவலம் இந்த இந்திரிய உபபோகத்திலேயே முங்கியிருக்காரோ அவளுக்கு அந்த உபதேசம் தாமியதா அனுசரித்து, அவருக்கு கொஞ்சம் கூட தயம் இல்லையோ அவருக்கு தயத்துவம்ங்கிற உபதேசம்,
இந்த ரொம்ப கஞ்சமான வந்து தத்தா அங்க ரொம்ப தேசம் எல்லாம் மனுஷாளுக்கு செஞ்சதுதான். அந்த ரெண்டு மகாளுக்கு செஞ்சது எங்களுடைய இல்லையே, நீங்க நினைச்சிக்கப்படாது அப்படின்னு பகவத்பாதர் அடுத்து வியாக்கியானம் பண்ணியிருக்கார். இதெல்லாம் எதுக்கு வந்தது அப்படின்னு கேட்டாச்சு. பகவத் பக்தனா இருக்கிறவனுக்கு யார் மேலையும் விஷம் இருக்கப்படாதுங்கிறது எப்படியோ, அப்படியே இன்னொருத்தன் மேல தயங்கிறது வேணும். அதுவும் ஒரு குணம், அதை நாம் சம்பாதிக்கணும். துவேஷம் இருக்கப்படாதுங்கிறது ஒண்ணும், தயையோட இருக்கணும்ங்கிறது ஒண்ணும்.